ஆழ்கிழமைக்கெல்லாம் படிக்கோலம்னு போடுவோம், ஆத்துல பெருமாள் சுந்தரியும் ஆத்துலயும் வாசல்லையும் போடுவோம். பச்சரிசி மாவை ஒரு மணி நேரம் ஊற வச்சு, பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நல்லா மிக்சியில நைஸா அரைச்சு அதை இழகோலமா கரைச்சிக்கிண்டு இந்த துணியை வச்சு அதை ரெட்டை அடையா போடணும். மேற்கொண்டு காவி போட்டு போடணும். நான் போட போறேன் சரியா. எப்படி கொடுத்துட்டு வேணும்னு நீங்கள் காணுங்க. இருப்பா வரேன்பா. எப்படி கையில் வச்சுக்கிறேன்னு காமிங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இப்படி போடணும். நீங்க டெமோ மாதிரி இல்லப்பா. நாங்க
தண்ணிய குழச்சு போடலாம். ஆனா அந்த மாதிரி போடுறதுனாக்க நம்ம வந்து கொஞ்சம் இந்த இழகோலம் இது வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டோம்னா உன்னோட ஒண்ணு கரையாத நீட்டா இருக்கும். இப்ப நம்ம அப்படியே டைரக்டா காமிக்கிற போது நம்ம பொடியல்கள் நம்ம போடுறோம். நம்ம இந்த ரெட் ஆக்சைடு வந்து ஒண்ணு ரெட் ஆக்சைடு ஹார்ட்வேர் கடையில வாங்கி போடலாம், இல்லைன்னா இந்த வாசல்ல வந்து செம்மண் வரும், அந்த செம்மண்ணையும் கலந்து போடலாம். சில சமயம் செம்மண் அவ்வளவு ஒரு பிரைட் இருக்காது. அந்த மாதிரி இருந்ததுனாக்க நீங்க காவியையும் அந்த ரெட் ஆக்சைடையுமா வாங்கி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கலாம் நீங்க. ஸோ வந்து எல்லாரும் ஆத்துல வாத்துல நல்ல வழக்கம் சம்பிரதாய பிரகாரம் நல்ல கிராண்டா ஃபங்க்ஷனா என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கோலத்திலேருந்து ஆரம்பிச்சேன்னா ஒரு வீட்டுக்குள்ளார வரும்போதே நம்மளுடைய ஓல்ட் ட்ரெடிஷன் ஒரு ஒரு ஹாப்பி வர்ற மாதிரி இருக்கும். நம்மளுடைய சம்பிரதாயத்திலேருந்து ஆரம்பிச்சு அவங்க அவங்களுக்கு ஒரு கோலத்துக்கு உள்ளார வீட்டுக்குள்ளார உள்ளார நுழையிற போதே அப்பாடா கல்யாண களை கட்டிடுச்சு, ஒரு திருவிழா களை கட்டிடுச்சு, ஒரு பண்டிகை வந்துருது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி வரும். ஸோ என்னுடைய மெத்தாடுல அப்படியே இந்த மெத்தாடு எப்படி போட்டுருந்தோம் இந்த ரவுண்டுக்கு அப்படியே போட்டுருந்தோம் போட்டுட்டு இது சாதாரண அரிசி மாவு தான். சும்மா அந்த மாவு அரிசி விற்கிறாங்க இல்லையா, அந்த மாவு அரிசியை வாங்கி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா மிக்சியில நல்லா நைஸா கொஞ்சம் கொஞ்சமா தெளிக்கிறதுக்கு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊற்றி அரைச்சு கொஞ்சம் தண்ணியா வச்சுக்கிட்டாவா உங்களுக்கு வந்து அது வந்து இழை நல்லா வரும், இழை நல்லா வரும். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜூஸ் மாதிரி புழியிறோம் இல்லையா, இந்த துணியை கிழிச்சு நம்ம கையில வச்சுக்கிறோம், வச்சிருந்த துணிய வந்து அப்படியே இந்த லைட்டா கையால அமுக்குற போது லைட்டா இந்த ஜூஸ் மாதிரி புழியறதுலதான் அந்த இழை விழாது. அதனால பொறுமையா லைட்டா கைய அமுக்கிட்டே வந்துருந்தா நல்லா இழை விழும். போடுறதுனால நான் வந்து உங்களுக்கு ஒரு பவுடர்லயே தான் நான் போட்டு காமிக்கிறேன். இதே மெத்தட்ல ஒண்ணு இந்த பழைய தேங்காய் நாருடைய குடுமி இருக்கையா, அந்த குடுமிய வந்து காவியில தோச்சும் லைன் போடலாம். அப்படி இல்லைன்னா பழைய பிரஷ்கள் ஹார்ட்வேர் கடையில ஏதாவது பிரஷ்கள் வாங்கியும் போடலாம். இல்லைனாலும் இதே மெத்தட்ல நான் போட்டேன், இதே மெத்தட்ல இதே மெத்தடில் இந்த மாதிரி பவுடராகவும் போடலாம். அவ்வளோவா இஷ்டம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அவங்காரம் பண்ணி பார்க்கலாம். Yeah.
எல்லாமே இந்த கலர் ஆடு இருந்த சாதாரணமா இந்த கலர் பொடி எல்லாமே பாக்கெட்ல கிடைக்கிறது. ஒரு பாக்கெட் ஒரு ஒரு இடத்த பொறுத்து மூணு பாக்கெட் பத்து பண்ணு சொல்றாங்க, பாக்கெட் நாலு பண்ணு சொல்றாங்க. அந்தந்த ஏரியால இருக்கிற பவுடர இருக்குன்னா லைட்டா சதிச்சு வச்சுக்கோங்க. அவளுடைய ரசனைக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசா போட்டு அழகு பாருங்க.